ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு எப்பிக்கான பேட்டில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கிட்ட 5 பங்கமான பஸ்ட் பேப்ளேட், அதுவும் டிபி பேப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டேடியத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு எகெயின்ஸ்ட் சண்டை போட போகிறது கிளைட் ராக்டவர் தாங்க. ஸோ இது வந்து சர்ஜ் சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண பேப்ளேட், பட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டெமினாவை மெயின்டைன் பண்ணி பங்கமாக சண்டை போடுவான். இவனால் இந்த 5 பேரையும் டிஃபீட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைலாக் சொல்லி வீடியோக்குள்ளே போயிடலாம். லேடி எடுத்து வெளில வச்சிருவோம், ஒன்னா கலத்துக்குள்ள உள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்டி லூயினார் வெர்சஸ் கிளைட் ராக்டவர். 3 பாயிண்ட் எடுத்துச்சுன்னா ஒரு பேப்ளேட் வின் ஆயிரும். பார்ப்போம். 3, 2, 1 லடி ட்ரிப். ஓ சமடி, லூயினார் பிறந்த கட்டிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. பட் ஜெயிப்பானாங்கிறது தான் தெரில, பார்ப்போம். ரெண்டுமே தள்ள மாடுது, பட் யார் ஃபஸ்ட் விழுக போகிறா? என்னடா இது, ட்ராவில் முடிச்சிருக்கு. ஃப்ரீ பேட்டில். 3, 2, 1 லடி ஸ்ட்ரிப். நல்ல வேலை கீழே விழுகலை. சரி, ஸோ இதில் லூயினார் தான் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பேட்டில் போடலாம். 3, 2, 1 லடி ஸ்ட்ரிப். ஓ ஓ கவருங்க, செம்மங்க. லூயினாருக்கு ஸ்டெமினா போகுது. ஐயோ, பட் லூயினார் தான் ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு ட்ரீட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ லூயினார் தான் வின் பண்ணியிருக்கு. அடுத்த பேரில் போட்டுருவோம். 3, 2, 1 லடி ஸ்ட்ரிப். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் லூயினார் வின்னர். லூயினார் இஸ் தி வின்னர் கைஸ். ஸோ இந்த பேட்டலில் நம்ம லூயினார் தான் வின் பண்ணியிருக்கு. அடுத்த பேப்ளேட் எடுத்துடலாம். அடுத்து எடுக்க போகிறது கிரேட்டஸ்ட் ரஃபேல் வெர்சஸ் கிளைட் ராக்டவர். 3, 2, 1 லடி ட்ரிப். அட்டாக் பாலில் போட்டிருக்கேன், அதான் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். வெள்ள தள்ளி விட்டா. ஸோ ரஃபேல் தான் கைஸ் 1 பாயிண்ட் எடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பேட்டில் போட்டுருவோம். பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தா கிளைட் இப்படி அடிவாங்கிறானே. இந்த வட்டு நம்ம போட வேண்டிய மோடு ஸ்டாமினா மோடு. 3, 2, 1 நெத்தி அடி சொல்லி அடி. போறா போறா போறா. பஸ்ட் கைஸ். சோ 2 பாயிண்ட் எடுத்து கிளைட் டிராக்டர் பஸ் ஃபினிஷ் கொடுத்து, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தா நம்மளோட கிளைட் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் பார்க்கலாம். இந்த வட்டம் நம்ம போடாத மோடு டிஃபென்ஸ். டிஃபென்ஸ்ல போடுவோமா? ஓகே, டிஃபென்ஸ்ல போட்டிருக்கேன். த்ரீ டூ ஒன் நெத்தி அடி சொல்லி அடி. அவனை வெளில போயிட்டான். ஸோ கைஸ், இந்த அளவுக்கு கிளைடு தான் பாயிண்ட் எடுத்திருக்கு. அன்கண்ட்ரோலபுளாக நம்மளே வெளில போயிட்டாப்ல, அதனால் கிளைடு தான் இந்த இதில் வின் பண்ணியிருக்கு. அடுத்த பேப்ளேட் எடுத்துடலாம். ஸோ அடுத்து எடுக்க போகிறது அல்டிமேட் வால்ட்ரியாக். 3, 2, 1 நெத்தி அடி சொல்லி அடி. அடிக்கவே இன்னும் ஆகா, செமினா போயிருச்சு வால்ட்ரிக்கு. ஓ சுத்தண்டா, வால்ட்ரிக்கே பிறந்த அடிச்சு. ஸோ 1 பாயிண்ட் கோஸ் டூ ராக்டவர். 3, 2, 1 அடி.
போடுற வால்ட்ரிக்கு ஒரு பஸ் ஃபினிஷ் செம்மையா அடிக்குது. பஸ் கடைசி நல்லா இருக்கும். ஐயோ ஸ்டெமினா போயிடுச்சு. சுத்தண்டா ராக்டவர் தாங்க ஸ்விம் பண்ணியிருக்கு. த்ரீ டூ ஒன் நெத்தி அடி சொல்லி அடி போடு 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 பஸ்ட்டு. ஐயோ அடிக்கவே இல்லைங்க சுத்தம். பால்டெக் தள்ளாடிருச்சு அவ்வளோதான். ஸோ இந்த பேட்டிலில் ராக்டவர் தான் வின் பண்ணியிருக்கு. அடுத்த பேபிள் எடுத்துடலாம். ஸோ அடுத்து எடுக்க போகிறது ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசன். ஸோ ஸ்ப்ரைசனுக்கு எந்த மோடில் போடலாம்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் இருக்கட்டும். யா ஓகே. ஸ்ப்ரைசன் வந்து ரைட் சைட்லேயே சுற்றட்டும். நம்ம லெஃப்டில் வச்சுருக்கேன் நினைக்கிறேன். ரைட்டுக்கு மாற்றுவோம். ஸோ ரைட்டுக்கு மாற்றிடுங்க கைஸ் போட்டுடலாம். த்ரீ டூ ஒன் நெத்தி அடி சொல்லி அடி ஸ்ப்ரைசனா டாக்டரா. ஓ அடிக்கடி நகராமல் இருக்கேன். ஆனால் ஸ்ப்ரைசன் தள்ள மாடுது. ரெண்டுமே தள்ள மாடுது கைஸ். யார் செமினா மெயின்டைன் பண்ண போகிறா? ஸ்ப்ரைசன்டா சூப்பர். ஸோ இப்போ நம்ம மோட மாற்றுவோம். ஸ்ப்ரைசனுக்கு அட்டாக் மோடில் போடுவோமா? அட்டாக் த்ரீ டூ ஒன் நெத்தி அடி சொல்லி அடி போடுறா போடுறா போடுறா. ஓ ஒரு செமங்க அட்டாக்கு. ஆனால் செமினா இருக்காது, அது வேறு ஒரு முக்கியமான விஷயம். நான் கண்டினியூஸாக அடிக்கிறேன் பட் செமினா இல்லை சுத்தம். இதில் கிளைட் தான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ கிளைட் ராக்டவரை பொறுத்த வரைக்கும் அட்டாக் டைப்பில் போட்டோம்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா நம்ம வால்ட்ரிக்கு பங்கமாக தொத்து போனது தெரியும் அட்டாக் டைப் பேபிள் அப்படிங்கிறனால. ஸோ அடுத்து நம்ம மூட மாற்றுவோம். அடுத்து டிஃபென்ஸ்லேயே இருக்கட்டுமா? செமினாவில் போடுவோமா? ஓகே செமினாவில் போடுவோம். த்ரீ டூ ஒன் நெத்தி அடி சொல்லி அடி ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஒன் ஒன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் போர்டில் இருக்காங்க. இன்னும் ரெண்டு பாயிண்ட் எடுக்கணும். யார் எடுக்கிறாங்கிறத பார்க்கலாம். என்னடா இது ராக்டவர் தள்ள மாடுது. சூப்பர் ஸ்ப்ரைஸ் அந்த வின் பண்ணியிருக்குது. ஸோ ஃபைனலாக இதுக்கு ஒரே ஒரு மோடு இருக்குது டெஸ்ட் பண்ணாத மோடு. அது என்ன மோடுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மோடு. ஸோ பேலன்ஸ் மோடுக்கு மாற்றியாச்சு போட்டுருவோம். த்ரீ டூ ஒன் லெடி ஸ்விப் போடு ஸ்டேடியம் அவுட்ங்க. ஸோ கைஸ் உண்மையிலே பங்கமாக இருந்துச்சு. ஸ்ப்ரைஸ் தான் வின் பண்ணியிருக்குது. அடுத்த பேப்ளேட் ஃபைனலாக இருக்க ஒரே ஒரு பேப்ளேட்னா அது நம்ம ஸ்பின் ஸ்டீல் கிங்காக இருக்க ஃபேஃப்னீர் வேனிஷ் ஃபேஃப்னீர் போட்டுருவோமா? போடலாம் கைஸ். அதுக்கு நம்ம லான்சரோட பொசிஷனை மாற்றி வைக்கணும். ஸோ லான்சரை மாற்றியாச்சு இப்போ போடும். த்ரீ டூ ஒன் நெத்தி அடி சொல்லி அடி அப்பப்பா யார் ஜெயிக்க போகிறான்னு. சாஃப்டீனோட ஸ்பின் குறையிற மாதிரி தான் எனக்கு தெரியுது பட் தெரியல. ஆ இல்லை ரெண்டுமே தள்ள மாட்டானா. கம் ஆன் ஃபேஃப்னீர் யூனிட் டு வின். ஸோ லைட்டாக ஃபேஃப்னீர் தான் ஒரு டில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபேஃப்னீர் இஸ் தி வின்னர். நெக்ஸ்ட் பேட்டில் போட்டலாம். ஹேண்ட் ஸ்பின் பண்ணுவோமா இந்த தடவை? அதையும் தான் பண்ணி பார்ப்போமே. கமாண்டா அடிடா அடித்ததான ஸ்மித் இது பண்ண முடியும். ஸோ நல்லா ஸ்பின் ஸ்டீல் பண்ணுது பட் அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்குமான்னு தெரில. கட்சி வரைக்கும் தாக்கு பிடிக்கானானா அப்படிங்கிறதுன்னு தெரில. என்னடா வாய் குளருது உலகத்தை விட.
போடு என்னடா ஸ்பின் சீல் வின் பண்ணிட்டா லான்ச்சரோட ஸ்பின் சீல் தான் நல்லா இருக்கும்ல. ஸோ இனிமேல் ஹேண்ட் ஸ்பின் பண்ணலாம். ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் பாடி போடு. ஃபோர்ஸான அடி அடிச்சுன்னா பயங்கரமாக ஸ்பின் சீல் நடக்குதுங்க. ஃபுல் ஸ்பீட் எடுத்துட்டான் பயவில்ல. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துரு ஃபேஃப் நீர். எப்படி ஸ்பின் சீல் பண்ணுது? ஏ ஆனால் ட்ரால முடிச்ச மாதிரி இருக்கு. ரீபேட்டில் பட்டன் லான்ச்சரில் போடுவோம். 3-2-1 நெத்தியடி சொல்லி அடி. ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தால் ஃபேஃப் நீர் வின் ஆயிரும் பார்க்கலாம். என்னடா ஃபேஃப் நீர் தர மாட்டுது. ஃபேஃப் நீரா? சூப்பர். ஸோ ஃபேஃப் நீர் இஸ் தி வின்னர் கைஸ். ஸோ இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 பெஸ்ட் பேப்ளேட் அதாவது டிபி பேப்ளேட்ஸ்க்கு சண்டை வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வால்ட்ரிக் அண்ட் கிரேட்டஸ்ட் ரஃபேல் மட்டும்தான் கிளைட் ராக்டவர் கிட்ட தோத்து போனது. மிச்சம் இருக்க இந்த மூணு பேப்ளேடும் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுபடி பார்த்தோம்னா கிளைட் ராக்டவர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது, பட் அதே நேரத்தில் மொக்கையான பேப்ளேடும் கிடையாது. பட் உண்மையிலே டிபிக்கு எது வால்ட்டோட பேப்ளேடான அல்டிமேட் வால்ட்ரிக்கே டஃப் கொடுத்தால அப்போ இது பங்கமான பேப்ளேட் தானே, அதுவும் இது 5th gen, இதெல்லாம் 6th gen. ஸோ காய்ஸ் அவள் இந்த வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக தான் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பேப்ளேடில் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்க பேப்ளேடை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. என்னோடது இது, உங்களோடது எது? டாடா கைஸ்.